ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த பிரியமானவர்களே, இன்றைய செய்தியானது இதோ தடை இடையூறுகளெல்லாம் மற்றவர்களாலும் வரும். ஒன்று, நாமாகவே நமக்கு தடையை செய்து கொள்வது, பயப்படுறோம், ஒரு ஒழுக்கமின்மையினால் இருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட காரியங்களினாலே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாமல் கண்ணீராக மாற்றிக்கொண்டோம். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்குறோம், எப்போவும் வாழ்க்கையில் தடை இடையூறுலாம் எங்கேருந்து வருது, எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களால வருது, என் வீட்டார்னால வருது, என் கணவன் என் மனைவினால் வருது, என் பிள்ளைகளினால் வருது, என் பெற்றோரினால் வருது. இங்கே வந்தேன்னா இங்கே எந்த குரூப்பில் இருக்கிறோமோ, பாடகர் குழுவில் இருக்கிறோமா, எனக்கு மனசே சரியில்லை. ஏன், சுற்றி இருக்கிறவங்க அந்த குழு சரியில்லை. இப்படி எப்பொழுதுமே மற்றவர்களைத்தான் குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது என்ன மாதிரிலாம் குறை கூறுறோன்னா, மற்றவங்களோட குணம் சரியில்லை என்று சொல்கிறோம். பெற்றோர் வந்து நம்மை ஊக்கப்படுத்தாத காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்று மற்றவர்களை நாம் குறை கூறுகிறோம். அவங்க தான் என் வாழ்க்கையில் தடை என்று சொல்கிறோம். மற்றவங்க வேலையிடமாக இருக்கலாம், எந்த இடத்துலலாம் நீங்கள் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, மற்றவங்களால தான் எனக்கு மன வருத்தமாகி விட்டது, சோர்வாயிட்டேன், நான் நல்லா செய்யணும்னு நினச்சேன், சோர்வு படுத்திட்டாங்கப்பா என்று சொல்கிறோம். ஒருத்தவங்க வந்து இப்படி செஞ்சிட்டாங்கப்பா, எப்படிப்பா இப்படி செஞ்சாங்க, அதனால் எனக்கு மன வருத்தம் என்று சொல்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாராவது, அதை பெரிதுபடுத்தி நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவங்க ஆனாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்னையே எப்படி சொல்ல போச்சு என்று நம்ம மனதில் ஒரு பாரம், ஒரு இடையூறு வருகிறது, வார்த்தைகளினால் வருகிறது. சில சமயங்களிலே யாரோ செய்க மற்றவங்க நமக்கு ஏதோ தவறு செய்துட்டாங்கன்னு நம்ம முடிவு கட்டி, உண்மையாகவும் இருக்கலாம், அப்படி முடிவு கட்டி நம்ம ஒரே கண்ணீரான வாழ்க்கையில் இருக்கிறோம். நல்ல குடும்ப அமைப்பு இல்லை என்றால் கண்ணீரான வாழ்க்கையில் இருக்கிறோம். நாம் யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து விட்டு பணத்தை இழந்து விடுகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், அவங்களால தான், அவன் என் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்தேன், என் ஃப்ரெண்டுனால என் பணம் போச்சு, எவனையும் நம்பக்கூடாது என்று சொல்லுகிறோம். மற்றவர்களால் நம் வாழ்க்கையில் ஏராளமான தடைகள் இருப்பதாக, இடையூறுகள் இருப்பதாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வியாதி வருது, அதுக்கு நம்ம வீட்டார தான் சொல்கிறோம், சரியான ஒரு கவனிப்பான சாப்பாடு சாப்பிடாமல் போயிட்டோங்க, ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம், இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, வெளியில் சாப்பிட்டோமா அப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு வீட்டில் மற்றவங்களாம் சொல்கிறாங்கப்பா, அதனால் நான் இப்படி வீட்டில் இருந்துட்டேன் என்று சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை குறை கூறுகிறோம், தடைக்கற்கள் என்று நினைக்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் சீக்கிரமாக நடக்கவில்லை என்றாலும் கூட நமக்கு அந்த தடையை தாங்கவே முடியல, ரொம்ப சோர்வாயிரும், வேலை ரொம்ப நாளாக தேடுறங்க கிடைக்கலங்க, வீடு கட்டவே முடியலைங்க, தடையாக இருக்குது, என்னங்க கடவுள், ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம், முறுமுறுக்குகிறோம். உறவு முறைகளில் அவங்க ஏதாவது நமக்கு எதிராக இருந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களோட ஒத்து போகிறதே இல்லை, எங்கள் மாமா சரியில்லைங்க, அவரோட எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை, அதனால் அந்த கல்யாணத்துக்கே நான் போகலங்க அப்படின்னு ஒருவரை வைத்து நம்ம எல்லாமே தடை என்று நினைக்கிறோம். தவறான பழக்க வழக்கங்களில் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நம்ம கெட்டோன்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே வீணான புரணி பேசுகிறோம், நான் பேசுகிறதில்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறோம். நம்ம நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் மற்றவங்க தான் இடையூறு என்று சொல்லுகிறோம். இறை நம்பிக்கை கூட, என்னங்க உங்களுக்கு நீங்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லையா, எங்கள் வீட்டில் யார் வாசிக்கிறது இல்லைங்க அப்படி சொல்லுவோம். எதை எடுத்தாலும் அடுத்தவங்கள தான், நமக்கு இறை நம்பிக்கையும் இல்லை, அதை எல்லாத்தையுமே மற்றவங்க தலையில் தான் நம்ம போடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 9:4 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், சவுல் என்கிற மனிதனை பார்த்து சொல்கிறார், சவுலே. மனிதர்கள் எல்லோரும் மற்றவங்களையெல்லாம், இங்கே இருக்கிற மனுஷங்களையெல்லாம் குறை சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்வது உங்களுக்கு கேட்கிறதா? ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனை நோக்கி, அவன் ஒரு ஊருக்கு செல்கிறான், போகிற வழியிலே அவனை பார்த்து சொல்கிறார், இடி முழக்கமாய் பெரும் குரலிலே சொல்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று
பேசும் குரல் ஒன்றை கேட்டார். கடவுள் சொல்றது யாருக்காவது என்னைக்காவது கேட்டிருக்கா? நம்ம வாழ்க்கை முழுக்க மற்றவர்களை குறை கூடிக்கொண்டே இருக்கிறோம். இவர்களால் தடை, இவர்களால் இடையூறு என்று சொல்கிறோம். அதற்கு மேலாகவும் ஒன்று சொல்கிறோம், கடவுள்தான் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்கவில்லை என்று சொல்கிறோம். கடவுள் ஏந்தா எனக்கு எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாரோ என்று கடவுளை சபிப்பதற்கு இணையாக நாம் பேசுகிறோம். கடவுளை நாம் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இதோ யோவான் 8:31-32 இறை செய்தி என்றைக்கெல்லாம் கேட்குறீங்களோ இதுதான், இதற்காகத்தான் இறை செய்தி உங்களை நோக்கி வருகிறது. அவர் மக்களை பார்த்து சொன்னார், இயேசு ஆண்டவர், நீ என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், வார்த்தைகளை தெரிஞ்சாதான் என்னுடைய சீடராய் நீ இருப்பாய். வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் பொழுது, வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, வேத நிகழ்வுகளை நீ அறிந்து கொள்ளும் பொழுது, உள்ளே இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நீ தியானிக்கும் பொழுது மாத்திரமே உண்மையை அறிந்து கொள்வாய். அந்த உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இந்த இறை செய்தியானது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காய் வருகிறது. ஒரு செய்தி என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு படிக்கட்டு உங்களுக்கு உண்மையை நோக்கி வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை கேட்டாலும் அதை தியானிக்கும் பொழுது நீங்கள் பரலோக தேசத்தை நோக்கி ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு யார் நிறைய இறை செய்திகளை கேட்டு தியானித்து, நேற்றைக்கு சொன்னது போல தடையும் இடையூறும் என்னால் தான்ப்பா நிறையா வருதுன்னு மாற்றிக்க முயற்சிக்கிறார்களோ, ஒவ்வொரு இறை செய்தியும் உனக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றத்தை அது செய்கிறது. அதை நீ அலோ பண்ணணும், செய்ய விடணும். முதல்ல கடவுள் தான் அதை செய்கிற. இறை வார்த்தை என்பது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உள்ள வரும்போது அது உன்னை மாற்றுகிறது. நீ எப்போ விடுறியோ உண்மை உன்னை விடுதலையாக்கும். ஒரு படி உன்னைய பரலோக தேசத்தை நோக்கி உன்னை எடுத்து செல்லும். ஆமேன். இன்றைய நாளிலும் இந்த இறை செய்திக்கு கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்ற வார்த்தைக்கேற்ப ஆண்டவர் உங்களுக்கு உரைக்க போகிறார். கேட்கிறவன் கேட்டா, உள்ளார்ந்த விதமாய் உணர்ந்தா, இதை நீ தியானிச்சீனா, கண்டிப்பாய் ஒரு படி உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து உனக்கு ஒரு தெளிவு பிறக்க போகிறது. ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாமா? அனைவரும் கண்களை மூடி. அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த மக்களை இந்த இடத்துல நீர் அழைத்து வந்திருக்கிறீர். இதோ இவர்களோடு நீர் பேசுவீராக. வாழ்க்கை முழுவதும் எனக்கு எல்லா நேரங்களிலும் தடைகளாக இருக்கிறது, இடையூறுகளாக இருக்கிறது என்று இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியாமல் இதோ மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். நிறைய முறை வார்த்தைகளினாலே அவர்கள் அவமானப்பட்டிருக்கிறார்கள். சில செயல்களினாலே அவர்கள் துயருற்றிருக்கிறார்கள். மீள முடியாத துயர்களில் விழுந்து அதை தாண்ட முடியாதபடி பல வருடமான வலிகளோடும் கூட போராடி கொண்டிருக்கக்கூடும். இதோ என்னை மறைத்து நீர் வாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் பேசும் தகப்பனே, ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகிலே நீர் இருக்கிறீர் என்ற வார்த்தைக்கேற்ப அந்த உடைந்த உள்ளத்தை நீர் சரிப்படுத்தும், நீர் புதிதாக மாற்றும். அந்த புதிதான உள்ளம் அநேகருக்கு சாட்சியாய் ஒளி கொடுக்கும் உள்ளமாய் அது மாறும்படிக்கு வாரும். இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நீர் இருந்து நீர் சொல்ல போகிற வார்த்தைகளின் அர்த்தத்தை, மறைப்பொருளை இவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 13:44 புதையல் ஓமை. யாராவது பைபிளை வாசித்திருக்கீங்க, இல்லை ஏற்கனவே எங்கேயாவது கோயிலில் கேட்டிருக்கீங்கன்னா இதை ஒரு தடவை கடந்து போயிருப்பீங்க. முதல் முறையாக நான் 16 முன்பாக நான் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். 25 கடவுள் என்றால் யார், எப்படி இருப்பார், எதற்காக நம்மை படைத்தார்,
ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறப்பிற்கு பின் கடவுள் கடவுள் இருக்கிறாரா, நமக்கு என்ன ஆகும் என்ற பல பல கேள்விகளோடு 25 ஆண்டுகளுக்கு பின் நான் நேரடியாக கடவுளை தரிசனம் செய்தேன். தரிசித்த பின்னாக எனக்கு முதல் கட்டளையாக அவர் எனக்கு கொடுத்தது டேக் யோர் பைபிள் என்பதுதான். விவிலியத்தை கையில் எடு என்று சொன்னார். அந்த நாளிலே நான் விவிலியத்தை கையில் எடுத்து உட்கார ஆரம்பித்தேன். நான் பெரிய ஒரு ஆபரேஷனிலிருந்து தப்பித்து பிழைத்து நான் மறுவாழ்வு பெற்றவள். மருத்துவம் சொல்லிச்சு 6 மாதம் நீ எந்திரிக்கவே முடியாதுன்னு சொன்னிச்சு. ஆனால் 1 மாதத்தில் நான் எழுந்திருத்தேன். ஆனால் அன்றைக்கு சுகப்பெற்ற பின் அன்றைய நாளிலிருந்து 4 மாத காலம் 18 மணி நேரம் நான் விபுலியத்தை வாசித்தேன். அது நேரம் போகிறதே எனக்கு தெரியலை. அவ்வளவு அருமையாய் 25 ஆண்டுகள் எத்தனை ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு எனக்கு ஒவ்வொரு வரியிலும் பதில் கிடைத்து கொண்டே இருந்தது. எது நம்பிக்கை, கடவுள் யார், அவருடைய பராக்கிரமம் என்ன, எப்படி முதல் மனிதனை படைத்தார், எதற்காக படைத்தார், ஏன் அவருக்கு கோபம் வந்தது, என்ன நடந்தது வாழ்க்கையிலே என்று சொல்லி நிறைய புதையல்களை நான் தேடினது போல எனக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டு நூலை நீங்கள் முடித்தால் கடவுளுடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை, ஹீஸ் ஆம்னிப்ரெசன்ஸ் என்று சொல்வார்கள், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது அவருடைய ஆவி, Omnipresent, எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பவர் அவர். அவருடைய வல்லமையை நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நூலை படித்து பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் மேல் ஒரு அச்சம் வரும் உங்களுக்கு, அது மரியாதைக்குரிய அச்சமாய் மாறும். அப்படி என் உள்ளத்தில் கடவுளை பற்றிய கடல் அவர், நான் ஒரு துளியை அந்த பழைய ஏற்பாட்டின் நூலை படித்துவிட்டு அப்பொழுதுதான் மத்தேயும் மார்க்கு அந்த பகுதிகளுக்குள்ளாய் நுழைகிறேன். மத்தேயின் பகுதியை படித்து கொண்டே வருகிற பொழுது இயேசுவனுடைய நற்செய்தியோ மாறுபட்டதாக, மிகவும் வியப்புக்குரியதாக எனக்கு போய்கொண்டே இருக்கிறது. மிக ஆர்வத்தோடு 12 மணி நேரம் நான் அப்படியே வந்து பெட்ரிடன் பேஷண்டா இருந்தவ, ஆனால் சம்மணம் கூட்டி உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து நான் மறுநாளிலிருந்து எழுத ஆரம்பித்தேன், 1 மாத காலத்திற்குள். அப்போ இந்த பகுதிக்கு நான் என் வாழ்க்கையின் புதன் தடவையாக நான் வாசித்தேன். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். எங்கேயோ இப்பராக்கு பார்த்துட்டு போறாரு, வேற ஒரு ஜோலியா போறாரு, அவரு ஏதோ எண்ணத்துல போறாரு. வாழ்க்கை விரக்தியாய் இருக்கிறது, கேள்விகளாய் இருக்கிறது, முடிவற்றதாய் இருக்கிறது, துயரமாய் இருக்கிறது, ஏன் வாழ்கிறோம் என்று இருக்கிறது, இலக்கில்லாத மனிதன். அப்படி எங்கேயோ போறப்ப ஏதோ ஒன்று எடறி என்னமோ படுதேன்னு தேடி பார்க்க, அந்த மனிதன் பார்க்கிற பார்வையில் அவர் பார்த்தது அவருக்கு அதிர்ச்சியா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, எல்லையற்ற சந்தோஷமா சொல்ல முடியல. அவன் பெரும் புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறான். இந்த புதையலா, இவ்வளவு நகையா பொண்ணா, இது எனக்கு சொந்தமாச்சுன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருமே, நான் ராஜா மாதிரி ஆயிடுவேனே, எனக்கு கீழே எல்லா வேலைக்காரர்கள் வந்துடுவாங்களே, செல்வ செழிப்பாய் நான் மாறிடுவேனே, மரியாதை வந்துருமே, எனக்கு இழந்தது அனைத்தையும் அதற்கு மேலாக எனக்கு கிடைக்குமே, இந்த புதையல் எவ்வளவு பெரிய காரியம் என் கண்ணில் பட்டதுன்னு அவன் நினைத்தான். அதனால் அவன் என்ன செய்தானா, இந்த நிலம் யாருக்குரியது என்று புரிந்து கொண்டான். இதை எப்பேற்பட்டாவது இந்த நிலத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் அந்த புதையலை நம்ம எடுக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும், அண்டர்லைன் தட் வேர்ட், யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறாராம். ஏன் தெரியுமா யாவற்றையும் சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே? அன்னை மரியாளின் இடத்துல வானதூதர் தோன்றின பொழுது அருள் நிறைந்தவளே என்று ஒரு செய்தியை கொண்டு வந்த பொழுது எங்கனம் ஆகும், ஒரு ஆண் இல்லாத குழந்தை எப்படி பிறக்கும், ஒரு சாதாரண சந்தேகம்தான் அது. கடவுளால் எல்லாம் இயலும்னு சொன்ன பொழுது யாவற்றையும் அந்த இடத்துல விட்டாங்க, நான் உமது அடிமைன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தனக்கு இருந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, இனி எப்படி பேசுவார்கள், எல்லாத்தையும் அவங்க நினைக்கவே இல்லை.
மத்தேயு என்ற மனிதனை சுங்கச்சாவடியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு வழியாக போகிறார். அவனை பார்த்தவுடனே ஒரு இரக்கம். கடவுள் சொல்கிறார், என் பின்னே வா என்று சொன்னார். மத்தேயு அத்தனையும் விட்டுவிட்டு அவர் பின்னே சென்றார். யாவற்றையும் விட்டுவிட்டு பின்னே சென்றார். ஒருவர் வந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற யாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறார். எலிசாவை பார்க்கிற பொழுது எலைஜா சொல்கிறார், கலப்பையில் கை வைத்து விட்டால் திருப்பி பார்க்கலாகாது, வா என்று சொல்கிறார். அவர் அப்படியே விட்டுவிட்டு வருகிறார். உலகத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறீர்களா? இல்லை, யாருமே அப்படி இங்கே இல்லை. விட்டு விட்டு வந்திருக்கிற ஒரு சிலர் தான் இன்றைக்கி ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, குருவானவர்களாக கன்னியஸ்திரிகளாக இருக்கிறார்கள். நம்ம யாரும் விடலை. யாவற்றையும் விட்டு விட்டால் தான் அந்த நிலத்தை தனக்கு புதையலை சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஏன் வித்தியாசம்? நம்ம கோயிலில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஆற்றலில் நிற்கிறவங்களுக்கு ஏன் வித்தியாசம்? யாவற்றையும் விட்டு விடுகிறவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள் நுழைய தகுதி பெறுகிறார்கள். மக்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வரை தீர்வை நாள் இருக்கு. அங்கே தான் வந்து பரலோகம் போகிறோமா நரகம் போகிறோமான்னு தெரியும். இங்கே வர அப்படின்னா யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படியே விட்டு விட்டு கடவுளை பின்தொடர்ந்திருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று சொன்ன பொழுது என் கையில் இருந்த புதையல் என்ன தெரியுமா? இந்த விவிலியம் தான். பிரைஸ்லா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? வாசிக்க வாசிக்க இது ஒரு பெரிய புதையல் பதில் எனக்கு. இதுக்குள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. நான் 25 ஆண்டுகள் எங்கெங்கோ பதில் தேடி திரிச்சிருக்கிறேன். ஆனா ஒருவர் கூட என்கிட்ட வந்து உனக்கு நான் பைபிள்ல இருக்கிறத கற்றுத்தருகிறேன், சொல்லி தருகிறேன், நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று என்னிடத்துல வரவே இல்லை. வெளிப்படையான காரியங்களாய் நான் தேடி சென்றேன். என்னோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேரளின் ஒரு தேடுதல இருக்கிறாங்க. அதனால பல மதங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு தெரியும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா ஒருவர் கூட வந்து அவ்வளோ தேடுறியா, என்னதான் தேடுற சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன் வரவே இல்லை. அன்பார்ந்தவர்களே, நான் கடவுளுக்கு முன்பாக தீர்வையிலே நின்ற பொழுது அந்த அநேக கோடி கோடி ஜனம், உலகத்தில் இருக்கிற ஜனத்தை நான் நினைவு கூர்ந்து பார்த்தேன். நீங்கள்லாம் தான் அதில் இருந்திருக்கிறீங்க. இந்த ஜனத்திற்கு ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்படியே அவர்கள் தீர்வைக்கு வந்தாங்கன்னா ஒருவர் பரலோகம் போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய போகிறார்கள்? இவர்களுடைய மிச்சம் இருக்கிற கோடி கோடியான வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்று அன்றைக்கு நான் ரொம்ப துயரப்பட்டேன். ஏன்னா உங்களுடைய துயரமெல்லாம் இன்னைக்கு அடுத்தவங்களை குறை சொல்றதுலே தான் இருக்கிறது. இவனான எனக்கு தடை, இவனான எனக்கு இன்னும் கார் வரல, எனக்கு இன்னும் பங்களா வரல. இந்த தடைகள் தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில். ஆனால் மேக்சிமம் 80 வருஷம் தான் இருக்க போறேன். மேக்சிமமே மினிமம் நாளைக்கே இல்லை, இந்த நிமிஷமே அவுட்டு, அது வேற விஷயம். எவ்வளோ காலம் இருக்க போறோம்னு தெரியாது. 80ல் கண்ணு காது கையெல்லாம் நல்லா இருந்தா தான் உண்டு, அது இல்லைனா அதுவுமே வேஸ்ட்டு தானே. இந்த வாழ்க்கை முடிந்து விடும். ஆனால் தீர்வை இருக்கிறது. நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி எல்லாரும் நல்லவங்க, நம்ம எல்லாரும் பரலாம் போவோம், ஏன்னா கூட்டா போகிறதுக்கு என்ன டூரா போகிறோம். அப்படி டூரா போகிறதா இருந்தால் நல்லவன் கெட்டவங்கிற வார்த்தையே இங்கே இருந்திருக்காது. சட்டம் இருந்திருக்காது, ஒழுங்குகள் இருந்திருக்காது. உங்களை கைது செய்து தப்பு செஞ்சானா தண்டனை என்று ஒன்று இருந்திருக்கவே இருக்காது. தெளிவாக இந்த உலகத்திலேயே கடவுள் அதிகாரங்களை நியமித்து நமக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறார். தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையே அறியாதவன் நரகத்தில் தள்ளப்படுவான், அது நிச்சயம். நான் பார்த்தேன் கண்களுக்கு முன்பாக. நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வீணா போன வாழ்க்கை வாழ்ந்து அழுது கண்ணீரோடு கடவுளை பற்றி அறிவில்லாமல் வாழ்ந்தா
நம்ம புதையலை தவற விட்டு விட்டோம், வெறுமையாய் வாழ்க்கை வாழ வேண்டித்தான். அதை நான் வாசித்த நேரத்தில் எனக்கு உள்ளத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மனிதன் ஒரு நிஜமான மனிதன் கிடையாது. இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே மறை பொருளாக மறைந்திருக்கிறது அந்த பொருள். ஒரு கதையாகத்தான் சொல்கிறார், ஒரு மனிதன் தேடி போனான் என்று சொல்கிறார். ஆனால் உனக்குள் ஆவியானவர் இருந்தால், கடவுளின் ஆவி செயல்பட்டால், அந்த மனிதன் நீயாக இருப்பாய். ஆமென். அதுதான் ஆவியானவரோட செயல். அன்றைக்கு எனக்கு நான் தான் அந்த மனுஷனா இருந்தேன். நான் அப்படி ஒரு உணர்ச்சி எனக்குள்ளாக இருந்தது. ஆவியினாலே நான் உணரப்பட்டேன். யாவற்றையும் விட்டு நான் இத்தனை ஆண்டுகள் தேடி இந்த நிலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய புதையல் என்று நான் அறிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். நான் விண்ணரசுக்கு போறதுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புதையலை நான் பெற்றுக்கொண்டேன். வழிமுறைகளை நான் கற்றுக்கொள்ள இந்த புத்தகம் எனக்கு உதவுகிறது. ஆண்டவருடைய சட்டங்களையும் நியமங்களையும் அது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் கையிலையும் இருக்குது, ஆனால் புதையல்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பல தடைகள், பல இடையூறுகள், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா வரல. கிறிஸ்தவர்கள் உண்மையான கடவுளை தெரிந்து கொண்டவர்கள் என்று அர்த்தம்னு வச்சுக்குவோமே. அப்போ உங்களுடைய உண்மையான கடவுள் உங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் தானே கொடுத்துருக்க வேண்டும். ஏன் நீங்கள் வந்து எப்போவுமே சோகமா, ஏன் கோபக்காரர்களாய், ஏன் வன்மம் பிடித்தவர்களாய், ஏன் அப்படி வாழணும், உங்கள் பற்றியில் ஏன் இவ்வளவு சங்கடங்கள், கோர்ட்டு கேஸு, திருமணங்கள், இன்றைக்கு விவகாரத்தில் தான் எல்லாத்துலேயும் போய் முடியுது, ஏன் இப்படி வாழணும். அப்போ உண்மையான கடவுள்கிட்ட அப்போ நீங்கள் இல்லையா? கடவுள் உண்மையானவர் தான். உங்களுக்கு பிரசங்கிக்கிறதற்காக நான் வந்து சொல்ல முடியாது, நான் கண்ட உண்மையினாலே நான் சொல்கிறேன். இயேசு ஒருவர் தான் கடவுள், அவர் தான் உண்மையான கடவுள். அதை எனக்கு சொல்கிறதுல ஒன்றும் தடையே கிடையாது. அவர் தான் உண்மையான கடவுள். மற்றவர்கள் யார் கடவுள் என்று பல வகைகளில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நல்ல விஷயங்களை பல மதங்கள் போதிக்கிறது கற்றுக்கொள்ளட்டும் என்று ஆண்டவர் விட்டு வைத்திருக்கார். அப்போ நம்ம கிறிஸ்தவ ஜனம் பிறப்பிலே ஜாக்பாட் அடித்தது போல எங்கேயோ பிறந்திருக்கணும். தேடி கண்டுபிடிச்சி இயேசு ஆண்டவர்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பதை விட்டு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. கத்தோலிக்க பேரண்ட்ஸுக்கு, ஒரு கிறிஸ்டியன் பேரண்ட்ஸுக்கு சுலபமாக வந்து பிறந்து விட்டோம் அப்படியே. அப்போது ஒரு பெரிய பணக்காரனுக்கு பிள்ளைய பிறந்தா எப்படி இருக்கும்? நோக்கமாக செலவு பண்ணும், காசு பற்றி அக்கறையே இருக்காது, பெரும் பணக்காரன். அவள் எப்படி இருப்பாங்க பிள்ளைங்க? வேலையே செய்யாது, அது சவுடால் பண்ண கற்றுக்கணும். அப்படித்தான் இன்றைக்கு இங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம்னா. நீ ரசிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். ஏன், நான் டெய்லி பூசை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? அவன் என்ன கேள்வி கேட்குறான், நீ என்ன பதில் சொல்கிறேன் தெரியாது. என்ன கேள்வி கேட்குறாங்க பதிலே தெரியாது. உனக்கு கடவுளுக்கு என்ன உறவு? அதெல்லாம் டெய்லி நான் போயிட்டுருக்கேன். அதான் என்ன உறவு? அதான் நான் போகிறேன்ல, நீ அழுக போகிற, புலம்ப போகிற, நீதான் தடையின்னு சொல்றதுக்கு நீ வந்துட்டு போற. கேட்குற கேள்வியே புரியல உங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தடை இடையூறு என்று வந்திருக்கிறதா, மற்றவர்களால் வந்திருக்கிறதுன்னு இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். உங்க ஒவ்வொருத்தரும் இப்ப சோதிச்சு பாருங்க, என் குடும்பத்தாரில் என்னுடைய பங்குல அப்படி எனக்கு இருக்குது, என் வேலை இடத்துல அப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் அப்படி இருக்குது, யாரோ ஒருத்தர் என்னைய குடைச்சல் கொடுக்குறாங்க. எஸ் லெட் இட் பி. அதற்குத்தான் இன்றைக்கு இறை வசனம் பதில் சொல்ல போகிறது. தயாராகிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வந்திருக்கிற தடையானது எல்லாருக்குள்ளே இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்குது. அதை இரண்டாக பிரியுங்கள். ஒன்று, அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், உண்மையாக அவர்களுடைய குணம் மோசமாக இருக்கலாம், அவங்க கோபக்காரர்களாக இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கக்கூடும், அவங்க வன்மம் பிடிச்சவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தீங்கிழைத்திருக்கக்கூடும், அவங்களுடைய குணம் சரியில்லை. அப்போ என்ன செய்யணும்? நாம் தான் குணத்தை மாற்ற வேண்டும். நமக்கு அதிக பொறுமை வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை அவசியம். அதனால் ஒரு பகுதி வந்து உண்மையாக உங்களுக்கு தீங்கிழைத்திருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை இந்த தியானத்தில் இப்போ பார்க்கலாம்.
ஒருவேளை மற்றவர்களால் நமக்கு தீங்கு இழைத்திருந்தால் இரண்டாவது வகை இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனை தடை மற்றவர்களால் வந்திருக்குதுன்னா நன்மைக்காக வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நன்மைக்காக தடையும் இடையூறுகளும் ஏற்படும். நன்மைக்காக அதை நன்மையானதாக எடுத்துக்கொண்டு நீங்கள் மாற்ற முடியும். திருப்பாடல்கள் 119:71 வசனம் சொல்கிறது, இதோ தாவீது கடவுளோடு இருக்கிற மனிதன், கடவுளோடு இருந்து புதையலை எடுத்துக்கொண்டவர்கள் தான் மறைப்பொருளை கண்டுபிடிக்க முடியும். சும்மா போறவரவங்களாம் மறைப்பொருளை கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கையில கடவுளோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்கிறான், எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே. நல்லதுதான், எனக்கு துன்பம் எனக்கு நன்மைக்காகவே விளைந்தது. அதனால் அப்ப என்னாச்சு, துன்பம் எனக்கு மிகுதியாய் மாறிற்று. அவன் யாரா இருந்தான்னா அரசனா இருந்தான். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நீ என்ன பெரிய ராஜாவான்னு கேட்கிறோம், ராஜாவோட அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு கொஞ்சமா அது புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு பிரச்சனை வந்துச்சு, துன்பம், யாராலையும் உதவி செய்ய முடியல. ஏன்னா உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல நின்று பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும், யாருமே உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், கீழே இருக்கிறவன்ட்டு உதவி வாங்கி ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு வீரனிடமிருந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு வாசல் காவலிடமிருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பார்க்கத்தான் மேலே பதவி பந்தோஸ்தா இருக்கும், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அரசனுக்கு மேலாக என்ன இருக்கிறது, உயர்வு, ஒன்றுமே இல்லை. அவன் தான் உயர்வில் இருக்கான். அப்போ அவன் யார்த்தான் நாடி ஆகணும், அந்த இடத்துல கடவுளைத்தான் நாடி ஆக வேண்டும். கடவுள் ஒருவரே அவனுடைய துன்பத்திலிருந்து விடுதலை தருபவர் என்று புரிந்து கொண்டான். துன்பம் வந்ததினால் கடவுளுடைய விதி முறைகளை அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டது தான் என் நன்மைக்காகவே என்று சொல்கிறான். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? துன்பம், ஒவ்வொரு துன்பமும் உங்களை கடவுளுக்குள் கொண்டு வருகிறது. கடவுளை பற்றிய அறிவை நீ கற்றுக்கொள்ளும்படி வருகிறது. பக்கத்தில் இருக்கிறவ, உன் குடும்பத்தில் இருக்கிறவ ஒரு வினாடியில் சரிந்து ஆஸ்பத்திரியில் போய் விழும்பொழுது உனக்கு ஒரு பாடம் அங்கே காத்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே வந்து எப்படியாவது அவரை சுகப்படுத்துறோம், எப்படியாவது சுகப்படுத்தினா போதும், உனக்கு வந்து காணிக்க போட்டுட்டு போகிறேன், ஒரு நன்றி பேப்பரை போட்டுட்டு போகிறேன், எனக்கு அவரை சுகப்படுத்து. உடனே ஆண்டவரும் சுகப்படுத்தி விடுறார். ஒரு அறிவு உனக்கு வரட்டும், ஒரு நிமிஷத்தில் விழுந்தாரே, வாழ்க்கை முடிய போச்சே, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அது போல அடுத்த நிமிஷமும் நின்று போகும். அதை சொல்ல வருகிறார் ஆண்டவர். ஆனால் நீ என்ன பண்ணுற, உன் படத்தை வரைச்சி உடனே ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுற, தேங்க்யூ லார்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். திருப்பியும் உன் வாழ்க்கை தொடர்கிறது. ஒவ்வொரு துன்பமும் உன்னை கடவுளுக்குள் கொண்டு வந்து அவருடைய விதிமுறைகளை கற்றுக்கொள்ள உன்னை அழைக்கிறார். அதுக்கு தான் இன்னைக்கு தடை வருது, அதுக்குத்தான் இடையூறு வருகிறது. விதவிதமான இடையூறுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் பார்த்துருக்குறேன். சிஸ்டர் நல்லா சம்பாதிக்கிறோம், பணம் இருக்குது, கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வீடு வாங்கலான்னு போகிறேன், பணம் இருக்குது, கையோட பணம் இருக்குது, ஆனால் ஒரு வீடு அமையவே மாட்டேங்குது. ஏன் உனக்கு அந்த துன்பம், ஏன் உனக்கு அந்த தடை, ஏன் உனக்கு அந்த இடையூறு? வாழ்க்கை உல்லாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. கடவுள் பார்க்குறாரு, ஒரு தடையை வைப்போம், வீடே கிடைக்கக்கூடாது, வச்சிருக்காரு. அந்த பணம் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, சுயமாக பார்க்குறாங்க, வீடு பார்க்குறாங்க, இடம் பார்க்குறாங்க, ஒரு இடத்த போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. 6 நாளில் அவன் திருப்பி கூப்பிட்டு இருந்தால் வச்சுக்கு அட்வான்ஸ்ன்னு திருப்பி கொடுத்துட்றான். இன்னொரு இடத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 முறை அவங்க கொடுத்த அட்வான்ஸ்லாம் திருப்பி வந்துடுது. ஏன் நமக்கு இப்படி நடக்குது? தடை இன்னும் பெருசாகுது, இடையூறு பெருசாகுது. மனுஷங்க சரியில்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாராவது இடம் பார்த்து கொடுக்கலாம்ல. நம்ம அப்படி தான் சொல்கிறோம், மனிதர்கள் தடை, இவங்க இடையூறு. கடவுள் செய்து கொண்டு இருக்கிறது உனக்கு கண்களுக்கு புலப்படவில்லையா? கடவுள் சொல்கிறார், என் விதிகளை என் கட்டளைகளை நீ அறிந்து கொள்ளும்படி இதோ நான் உனக்கு தடைகளை இடையூறுகளை நான் அனுப்புகிறேன். ஆனால் நீ அதை என்னைக்குமே புரிஞ்சுக்காம இன்னும் வெளியில தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பொண்ணு இந்த அந்தான்னு ஓடி அடிஞ்சிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் அந்த சிஸ்டர்கிட்ட போய் பேசுங்க, உங்களுக்கு வீடே கிடைக்கல இல்லை. அப்போ அந்த அம்மா எதுக்காக என்கிட்ட வந்தாங்க சொல்லுங்கள், இறைவாரத்தை கேட்குறவங்க வந்தாங்களா? இல்லை, இந்த அம்மா பரலோகம் வர போயிட்டு வந்திருக்காங்களே, அந்த தரிசனம் எப்படி இருக்கும், ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படி கேட்குறதுக்கு வந்தாங்களா?
இல்லை. 16 வருஷம் அனுபவத்தை கசந்த அனுபவம் என்று சொல்கிறேன். எந்த மனுஷருமே இது வரைக்கும் என் பக்கத்தில் வந்து ஆண்டவரை பார்த்ததா சொல்கிறீங்களே, எப்படி இருந்தார் அவர், எந்த மனுஷ பிரவியும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவ்வளவு உருக்கமாய் சாட்சி சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லியிருக்கிறேன். கியூ கட்டி நின்று என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு கை கால் வணங்கலை, எனக்கு முட்டு வலிக்குது, எனக்கு சரி பண்ணி, எனக்கு சரி பண்ணி சரி பண்ணு. சரி, அதற்காக ஒரு வேளை கடவுள் என்னை அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த தாகமே இல்லையே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 25 ஆண்டுகள் அந்த தாகத்தோடு நான் தேடினேன். தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். யாருக்கு விதிமுறைகளை பற்றிய தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊற்றுகிறார். அப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? நிறைய பேருக்கு அப்படிதான், அக்காடான் இருக்கு. என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? அப்படி பைபிளை படிச்சுட்டா என்ன தெரிஞ்சுக்க போகுது? ஏன் 3 மணி நேரம் காசு கொடுத்து சினிமா பார்க்குறீங்கள? என்ன தெரிஞ்சுக்க போகுது? போகிறீங்க, அதுக்கு மட்டும் போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான்னு பீச் வரைக்கும் போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? ஏதாவது பெருசாக கற்றுக்கிட்டீங்களா? நல்லா பொழுதுபோகுன்னு தானே போகிறீங்க? ஒரு இனிமையாய் போகுன்னு தானே போகிறீங்க? ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், அவர் எவ்வளவு இனிமையுள்ளவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். எதற்கு தெரியுமா ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே, இதில் இருக்கிற மறைந்த உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேணாமா? ஏன் என் வாழ்க்கை இந்த இடத்துல தடை வருது? கடவுள் எந்த திசையை நோக்கி போக சொல்கிறார்? எனக்கு அடுத்து என்ன வச்சிருக்கிறார்? அப்போ எது திசை? திசை தெரிந்து கொள்ள வேணாமா? நீங்கள் இங்கேருந்து சென்னை போகணும், போகணுங்கிற எந்த இடம்னு முதல்ல திசை தெரியணும். கிளம்பி போய் ரோட்டில் நின்னா போயிட முடியுமா? முதல்ல எந்த ஊருக்கு போகணும் கேட்பீங்கள? சென்னை பஸ்ஸா ட்ரெயினா ஃப்ளைட்டா கேட்பீங்க. அடுத்தது எத்தனை மணிக்கு போகணும்? பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச்சா அப்படி, ட்ரெயினா எந்த ட்ரெயின் கேட்பீங்கள? அறிவாய்த்தானே இருக்கிறீங்க, அறிவு இருக்குதுல்ல. ஏன் வாழ்க்கையை பற்றிய அறிவை தேடலை நீங்கள்? வாழ்க்கை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய தேடுதலில் கேள்விகளுக்கு எல்லாமே விவிலியத்தில் பதில் இருக்கிறது. நான் ஏத்தர்மா படிக்கும் போது இது புதையல் என்று எடுத்துக்கொண்ட கோடி கோடி ஜனத்தினுடைய கேள்விகளுக்கு இதில் பதில் இருப்பதை அன்றைக்கு நான் பார்த்தேன். இது எப்பேற்பட்ட புதையல்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. 4 மாத காலம்தான் நான் பைபிளை படிச்சிருக்கேன். நான் எந்த தியாலஜிக்கு படிக்கலை, வேறு எந்த கோர்ஸுக்கு போகலை. நான் அந்த 4 மாத காலம் படித்து முடித்து வச்சேன். நான் உடனடியாக கிளம்பி போதகத்திற்கு கடவுளால் அனுப்பப்பட்டேன். 16 ஆண்டுகள், 1 வாரம், 1 சனி ஞாயிறு நான் விரயமாய் வீட்டில் இன்ன வரைக்கும் உட்காரவே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கடவுள் எனக்கு முன்பாக ஓடுகிறார், அவரை துரத்தி துரத்தி நான் ஓடுகிறேன். அவர் மக்களை பார்க்க ஓடுகிறார், ஆயனில்லாத ஆடுகள் போல நிற்கிற மக்களை பார்க்க ஓடுகிறார். மக்களுக்கு தடைகளை இடையூறுகளை எடுத்தெடுத்து போடுவதற்காய் வரவில்லை அவர். அந்த தடை இடையூறு ஏன் வந்திருக்கு? உன் விதி முறைகளை, கடவுள் வச்சிருக்கிற விதி முறைகளை, கட்டளைகளை நீ தெரிந்து கொண்டு பரலோகத்தை நோக்கி பஸ் எடுத்து போகணும்னு சொல்றதுக்கு வந்திருக்கார். வழிமுறைகளை கற்பிக்க அவர் வருகிறார். அந்த பொண்ணு கூட 2-3 வேடா வீடு பணம் எல்லாம் இருந்துச்சு. வீடு வாங்குறதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? பணம் தானே. உங்கள் அறிவு சொல்கிறது பணம் இருந்தால் போதும், எதை செய்வ? பணம் இருந்து செய்ய முடியாத மனிதர்களை நான் 16 வருடங்களில் அநேகரை பார்க்கிறேன். ஏன் வந்து வந்து அழுது நிற்கிறாங்க? பணம் இல்லாத மனிதர்களா இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து ஏன் வெளிநாடுகளுக்கு போகிறோமே, அங்கே கியூவில் நிற்கிறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? பணம் எல்லாத்திற்கும் பதில் கிடையாது. முதல்ல சமீபத்தில் யூஎஸ்ஏ போனேன். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது, 2 வருஷத்துக்கு 1 தடவை போகும்போது பெரிய பெரிய சிக்கல்கள் அந்த நாட்டில் ஏற்படுது. இந்த தடவை போயிருக்கும்போது என்ன தெரியுமா? வீட்டுக்கு வீடு, ஒரு குடும்பத்தில் சின்ன குடும்பம் இருக்காது. நம்ம தமிழ் குடும்பத்துக்கு தான் நான் போகிறேன். அப்போ நம்ம இந்தியன்ஸ் தான் வராங்க, சின்ன குடும்பமாக தான் இருக்கும். 7-8 பிள்ளைகள் அமெரிக்கர் போல அவங்க வச்சிருப்பதில்லை, அவங்க தான் அப்படி வச்சுருப்பாங்க. குழந்தை பெற்றுக்கொண்டு வளர்க்க ஆரம்பித்தா அவங்கள போல பிள்ளை வளர்க்கவே முடியாது. கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி பிள்ளை பத்துக்க மாட்டாங்க. வச்சுக்கிட்டாங்கன்னா 5-7 நீட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க உலகத்தை தெரியாமல் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போது நம்ம ஜனத்தை தான் பார்க்குறேன், சின்ன குடும்பமாக தான் இருக்கும், 1-2 பிள்ளைகள் தான். இன்றைக்கு சமீபத்தில் நான் போயிருந்த போது
மனபார துயரம் எப்படி அடிச்சிச்சு தெரியுமா? வீட்டுக்கு வீடு, ஒரு குழந்தை 20 வயசு 25 வயசு வர வளர்த்து அவ்வளவு ஆளாக்கி பெருமையாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு எல்ஜிபிடிக்கு போயிடுச்சு நிற்கிது. ஒரு பையனோட போட்டோ காமிக்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கான், கோட் சூட்லாம் மாட்டி ஒவ்வொரு காலேஜ்லேருந்து காமிக்கிறாங்க, 10வது 12வது காலேஜ் ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் அவன் டிகிரி வாங்கினது, வேலைக்கு போனது, அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பையன். ஒரே ஒரு நாள் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வந்தானா, ஒரு நாள் அவன் அடுத்த நாள் வீட்டை விட்டு காணாமல் போயிட்டான். எங்கே போட்டான்னு போய் தேடி பார்த்தா ஒரு இடத்துல இருக்கான்னு போய் சொன்னால், அவன் ஒரு பெண் போல உடை அணிந்து ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஒரு விக்க தலையில் மாட்டிக்கிட்டு திரிந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு இது முதல்ல எடுத்துக்கவே முடில, நம்பவே முடில. அந்த ஃப்ராக் போட்ட ஃபோட்டோவை காமிச்சாங்க, பெற்றோரை கண்டா ஓடுறானா. இது எனக்கு முதல்ல அந்த ஊரில் இறங்கினவுடனே எனக்கு வந்த செய்தி. நான் கவுன்சிலிங் பண்ணது, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், இதுக்கு நான் எப்படி கவுன்சிலிங் பண்ணுவேன்னு. சீரழிந்த தலைமுறையினர். அதுக்கப்புறம் நான் 2 மாத காலம் தங்கியிருந்த பொழுது அநேக குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு இருக்கிறது. பணம் தீர்வா? பணம் வச்சு சரியாடுமா? அந்த பெற்றோர் மனம் கசந்து அழுதாங்க. எனக்கு ஒரு நாளில் முடிவு கிடச்சிது, உனக்கு ஏற்பட்டிருக்க தடை, உனக்கு ஏற்பட்டிருக்க இடையூறு, கடவுளை பற்றிய விதி முறைகளை கற்றுக்கொள்வதற்கே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லலாமா? நீ கடவுளை தேடுறது வர, அவரை பற்றிய உணர்வு பெற்றுக்கொள்ளும் வர, அடுத்து அடுத்து உனக்கு பிரச்சனைகளைத்தான் சந்திப்பார். இப்போ நீங்கள் கடவுளோடு இருக்கிறீங்களே சிஸ்டர், அப்போ உங்களுக்கு பிரச்சனையே வரலையா? இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கா? எல்லா பிரச்சனையும் இருக்குது, சூழ்ந்துருக்கு. ஆனால் எப்படி அதை கையாளுவது, அடுத்த திசை எது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பயணப்படுகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மக்களைப் போல எமோஷன் ஆகிறதில்லை, மக்களைப் போல புலம்புவதில்லை, மக்களைப் போல கோபத்தோடு கத்துவதில்லை. எது நடந்தாலும் கடவுள் என் நன்மைக்காக தான் செய்வார்னு அசால்ட்டாக அந்த விஷயங்களை தாண்டி போக மக்கள் கற்றுக்கொள்வார்கள். அதுதான் விதிமுறைகளை கற்றுக்கொள்ளும்போது நடக்கிற காரியங்கள். அந்த பொண்ணு கடைசியில் வீடு கிடைக்கல, இடம் கிடைக்கல, பணம் இருக்குது, சொந்தக்காரங்க எத்தனை பேர் கூட பிறந்தவங்களா? 10 பேர் கூட பிறந்தவங்க. என்ன ஆயிருக்கு ஒரு கட்டத்தில், யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன், நீலாம் கூட பிறந்தவனா, நீ தான் தடை, எனக்கு உதவி செய்யலை. என்கிட்ட வந்தாங்க, அப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவர் திடீர்னு வீடு கொடுத்தா நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். என்ன செய்யறது, போய் வீட்டில் ஜாலியாக வாழ வேண்டியதா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜாலியாக போய் வாழலாம், அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்ல அந்த வீட்டுக்குள்ளே, அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். திருத்தருன்னு முழிச்சாங்க, கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக்கொள், அது இல்லாததுனால தான் சுற்றிக்கிட்டு இருக்க, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ வாக்களித்து முன்னாடி வந்தினா, உன்னை சரண்டர் பண்ணினா உனக்கு கதவுகளை திறக்க நான் அவரிடத்துல ஜெபிக்கிறேன், அவ்வளோதான் நான் செய்ய முடியுன்னு அன்னைக்கு உணர்ந்து கொண்டாங்க. கடவுளை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போயாச்சு, கடவுளை விட்டுட்டு சொந்த பத்த செய்யணும்னு போயாச்சு, கடவுளை விட்டுட்டு பெருமையில் நின்னாச்சு, இதெல்லாம் எதுவுமே உதவலை. அன்னைக்கு வந்தாங்க, நான் ஊழியத்தில் இணைகிறேன், உண்மையான ஒரு ஊழியராக நான் இருப்பேன் சிஸ்டர், கடவுள் என்ன வச்சுருக்கிறாரோ எனக்கு கொடுக்கட்டும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு வீடு ரெடியாக தான் இருக்குது, உங்களோட தடைகளுக்கு உங்களோட இடையூறுகளுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி ரெடியாக தான் இருக்குது, நமக்கு தான் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சென்னைக்கு போகிறது இந்த வழியாக தான் போகணும்னா, இப்படி போகிறோம் அப்படி போகிறோம் அந்த பக்கம் போகிறோம் இப்படி போகிறோம், கண் மறைக்கப்பட்டிருக்கு இந்த தெருவில் போய் தான் அப்படி போகணுங்கிறது தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில். நான் சொன்னேன், உன் வீடு கட்டப்பட்ட நிலையில் நான் பார்க்குறேன், ஒரு ஒற்றை மரம் அதுக்கு முன்னாடி நிற்கிது, போய் தேடு, உடனே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. போய் ஒரே மாதத்தில் ஒரே ஒரு ஆள் வந்தார், ஒரு கட்டப்பட்ட வீடு இருக்குன்னாரு, போய் பார்த்தாங்க, அந்த வீடு சுற்றி வயல்வெளி ஒரு ஒற்றை மரம் இருந்தது. அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இதுதானா சகோதரி பாருங்கன்னாங்க. நான் சொன்னேன், பார்க்கவே வேண்டியதில்லை, அதான் வீடு, அதான் புக் பண்ணுன்னு. பணத்தை கொடுத்தாங்க, ஒரே மாதத்தில் கிரயமாச்சு. 3வது அவர் சொன்னது கூடிய வரைவில் சொன்னார் ஆண்டவர், 3வது மாதம் கிரகப்பிரவேசத்தில் நான் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போய் ரொம்பலாம் வர சந்தோஷப்படல, அந்த வெளியில் நின்று அந்த ஒற்றை மரத்தில் நின்று ஆண்டவரை நான் போற்றி புகழ்ந்தேன். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, துன்பம் நம் நன்மைக்காக விளைகிறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, தாவீது அதை கற்றுக்கொண்டான், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். முதல்ல அந்த படத்தை பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள்,
எல்லாம் என்னால் முடியும். ஐ நோ, எனக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு தெரியாததான் நீ செய்கிற. எல்லா இடத்துலையும் நம்முடைய பெருமை நிற்கிறது. இந்த உலகத்திலே நாம் கற்றுக்கொண்ட பெருமைகள் அது எல்லாருக்குள்ளே புகுந்துருது. எல்லா மனிதர்களும் பாவத்தினால் நிறைப்பித்து நிற்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, பரலோகத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? தடைகளையும் இடையூறுகளையும் நமக்கு அளிக்கிறார். அது என்ன சொல்லுது? பாதையை மாற்றிக்கொள், கடவுளிடத்திலே செல், அவருடைய சட்டங்களையும் நியமங்களையும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் குணங்களை முதல்ல மாற்றுங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், நம்மக்கிட்ட தான் நிறைய பிரச்சனை. ஒருத்தர் கோபமாக இருக்காங்களா, மற்றவங்களான அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க ரொம்ப தகாத வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்களை காயப்படுத்துது. நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அது எப்போ வரும்? கடவுளுக்குள்ளே வரும் பொழுது தான் வரும். நீ கடவுளை தேடும் பொழுது கடவுள் உனக்கு கொடுப்பார். நீ கடவுளை தேடு, விபலத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பி, ஆவியானவரின் துணையை நீ முதல்ல தேடு. இன்றைக்கு இருக்கிற டிவோஷன்ஸ், நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி வருது, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்லி. கத்தோலிக்க திருச்சபை எது முக்கியம் முக்கியம் இல்லைன்னா, முக்கியம் இல்லைன்னா வச்சுருக்கவே வச்சுருக்காது. முதல்ல சிம்பிள் ஆன்சர், எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நீங்கள் டாக்டரேட் படிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஒன்றாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது சரின்னு சொல்லுவீங்களா? ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் முடிக்கணும், டுவெல்த்து முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், மாஸ்டர்ஸ் முடிக்கணும், அப்போ தான் டாக்டரேட் வர முடியும். இதுதானே உலக வழக்கம். அதே போல தான் திருப்பலிதான் அனைத்து டிவோஷன்களிலும் அதி உன்னதமானது, உயர்ந்த நிலையை கொண்டது. ஆமென். கல்வாரி திருப்பலிக்கு ஒத்ததாக வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவே தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உடலை நமக்காக சிந்தினது. அதிலே நம்பிக்கை கொள்வோர் மீட்படைவார்கள், அதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால தான் நம்ம திருப்பலிக்கு வரோம். ஆனால் அது என்ன தெரியுமா? டாக்டரேட். அது டாக்டரேட் எல்லாரும் படிக்கலாமா, படிச்சிடலாமா? கிடையாது, எல்லாரும் ஒன்றும் டாக்டரேட் கிடையாது. முதல்ல தாழ்மை அடைஞ்சிக்கொள்வோம். புரியுதுங்களா? திருப்பலியினுடைய அம்சங்கள் என்னன்னு அதை செய்கிறவர்களுக்கு, குருவான ஒருத்தரில் யாருக்குமே 100% புரிதலுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல பிரசங்கிக்கிறது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியுமா, இல்லை இது வரைக்கும் வரவே வராத உங்களுக்கு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க பதில. அது எப்படி சிஸ்டர், நீங்கள் தானே இத்தனை மேடை போகிறீங்க, உங்களுக்கு தந்து. அது போல தான் திருப்பலை ஆற்றுகிறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பலன். அது டாக்டரேட் மாதிரி. அப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இறை வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அங்கே ஆவியானவர் வரணும், உனக்கு விடுதலை உண்டு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விபலத்தை வாசித்து சட்டங்களையும் நியமங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சரியான பாதையை நோக்கி பரலோகத்திற்கு செல்ல அழைக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் ஆவியானவரை துணையை பெற்றுக்கொள்ளுங்கிறீங்க. அங்கே என்னாகுது? ஆவியானவருடைய கனிகள், அமைதி, பொறுமை, அன்பு, நிதானம், மகிழ்ச்சி, இதெல்லாம் தான் நம்ம மனுஷர்களுக்கு வேணும். இது எல்லாம் தான் ஆவியானவர் தான் கொடுக்க வேண்டும். முதல்ல ஆவியானவர் எப்போ கொடுப்பாரு? நீ விபலத்தை வாசிக்கும் பொழுது, நீ நம்பும் பொழுது தான் கொடுக்குறார். அவர் வேணும்னு நீ நினைக்கிற பொழுது தான், அவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கொண்டால் தான் வருவார். அவரிடத்துல தான் இதெல்லாம் இருக்குது. மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்க, அது ஆவியானவருடைய கனி. முதல்ல தந்தை மகன் தூய் ஆவியானவராக இருக்கிறார். நீங்கள் தூய் ஆவியை முதல்ல தேடுங்க. தூய் ஆவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சகலமும் அவர் விளங்க பண்ணுவார், உண்மையை நோக்கி அவர் வழி நடத்துவார், இயேசுவை யார் என்று உங்களுக்கு அறிவிப்பு செய்வார். இயேசுவை அறிகிறவன் தந்தையை காண்கிறான். ஆமென். அப்போ முதல் படி இறை வார்த்தை, தியானம். எல்லாரும் முதல்ல வந்து ஒரு தியானத்துல தான் வந்து மாற்றப்படுகிறாங்க. ஒரு இறை செய்தி கேட்டு தான் மாறுறாங்க. எங்ககிட்ட அந்த செய்தியை கேட்கணும் போல இருக்கு, இன்னும் நிறையா கேட்கணும். என்ன செய்யணும் சகோதரி? வாங்க அடுத்தடுத்து இதை செய்யுங்க. அப்புறம் தான் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறாங்க, அப்புறம் தான் வர்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்கிறாங்க, அப்புறம் கடவுளுக்கு ஊழிய பணி செய்ய வருகிறார்கள், கடவுளோட பயணப்படுகிறார்கள். கடைசியாக திருப்பலியில் போய் உட்காரும் பொழுது உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை பொறுத்து, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவனின் சக்தியை பொறுத்து அந்த திருப்பலியில் உன்னுடைய பங்கும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிற உறவும் அங்கே புலப்படும். விசேஷித்த விதமான ஒரு திருப்பலியை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல.
ஆனால் அதே சமயம் எங்கள் எல்லாருக்குமே பழைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, கடவுளை அறியாத வாழ்க்கை. நான் ஒரு கட்டத்தில் கோயில் வந்து வெறுமையாய் உணர்ந்து நான் வெளியேறி இருக்கிறேன். என்னுடைய 15வது வயதில் அங்கே என்னமோ நடக்குது, ஆல்டருக்கு அந்த பக்கம் பெருசாக ஏதோ நடக்குது. அந்த வயதில் எனக்கு என்னென்னு புரியலை. ஆனால் இந்த பக்கமோ அதே மனிதர்கள், பொறாமையும் போட்டியும் கொண்ட மனிதர்கள் எல்லாமே, எனக்கு மற்றவர்களான தடை இடையூறு என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மனிதர்கள், குற்றம் சாட்டுகிற மனிதர்கள் தான் கோயிலுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க? கடவுள் ஏதோ சொல்கிறார், மக்கள் கேட்க விரும்பலை. இந்த ஜனம் எனக்கு வேண்டாம் என்று என்னுடைய 15வது வயதில் நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன். இந்த ஜனம் எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்களே இடையூறாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களை போன்ற ஒரு ஜடத்தை பார்த்து தானே நான் இங்கே வந்து, இதே ஜடமுள்ள மனிதர்களை நான் திரும்பி பார்க்க ஆசைப்படலைன்னு நான் கோயிலை விட்டு போனேன். இதே போல் எத்தனை பேர் நீங்கள் துரத்துறீங்களோ எனக்கு தெரிலையே. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் டெய்லி பூசைக்கு வரேன்னு. ஆனால் உங்ககிட்ட ஒரு அருள் கிடையாது, உங்ககிட்ட ஆசீர்வாதமான வார்த்தை கிடையாது, உங்ககிட்ட சாட்சியம் கிடையாது. நான் அதை தேடி வர்றேன். உங்ககிட்ட யார்கிட்ட இல்லைன்னா நான் எதுக்கு இங்கே வர்றேன்? புரியுதா? இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நிறைய பேரை நம்ம வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஜனமே கொஞ்ச காலந்தான். உலகத்தையே நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் நீ பெறப்போகும் பயன் என்ன? நான் அன்றைக்கு தீர்வையில் பார்த்த பொழுது அன்பார்ந்தவர்களே, ஒருவரும் பரலோகம் சென்றதாய் நான் பார்க்கவே இல்லை. மருத்துவ உலகம் 20 நிமிடங்கள் நான் உயிரற்ற உடலோடு இருந்தேன் என்று சொல்கிறது. ஆனால் எனக்கு 20 ஆண்டுகள் இருந்தது போல இருந்தது. அவ்வளோ டைமாக இருந்துச்சு. நிறைய கடவுள் என்னோட கூட பேசினார். கடவுளை பற்றிய தேடுதல் ஒன்றுமே இல்லையா? நியமங்களை பற்றிய தேடுதல் இல்லைன்னா தடையும் இடையூறும் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிற்கும். அப்போ முடிவென்ன? தீர்வை இருக்கிறது. சிறிது காலம்தான் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் இறப்பு உண்டு. ஒரு வினாடியில் முடிச்சு போயிடும் தீர்வையோ. அத்தனை உலகத்தின் ஜனமும் வந்து நிற்கிறது. நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சட்டங்களையும் நியமங்களையும் முதல்ல அறிஞ்சிருக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும், நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பெருமையிலிருந்து தாழ்மை கொள்ள வந்து அவரை திருப்தி படுத்தியிருந்தால்தான் பரலோகம் நாம் செல்ல முடியும். இயேசு ஆண்டவருடைய ஒவ்வொரு ஓமையிலும் சொல்கிறார், இதை விண்ணரசிற்கு ஒப்பிடலாம் என்று சொல்கிறார். படிச்சிருக்கீங்க தானே? அந்த வார்த்தை வருதா? விண்ணரசிற்கு ஒப்பிடலாம், இதை இறையாட்சிக்கு ஒப்பிடலாம் என்று சொல்கிறார். இறைவனுடைய ஆட்சி, விண்ணரசு, இது எல்லாமே பரலோகத்தை குறிக்கிறது. நீங்கள் இதில் எதையுமே படிக்கலை, எதையுமே நான் தியானிக்கலை, எதையுமே நான் மாற்றிக்கொள்ளலை, எதுவுமே எனக்கு புரியலைன்னா டெஸ்ட்டில் முட்டை தானே. எப்படி நீங்கள் வந்து அந்த ஆட்சிக்குள்ளே போவீங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் பாடத்தை படிக்கவே இல்லைன்னா, முட்டை தான் எடுக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை? இந்த வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை தேடலைன்னா நித்தியத்திற்கும் எரிகிற நரகத்தில் இருப்பீர்கள். பரலோகத்தை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆவல் இருந்தால், நரகம் நிஜமாகவே இருக்கா அதை பற்றிய ஆவல் இருந்தால் நான் தேடுங்க, தேடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி நிறையா புக்ஸ் இருக்குது, நிறையா புனிதர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. திருச்சபை எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி உங்கள் கையில் யூடியூப் இருக்கிறது. கண்ட கண்டதையும் பார்க்காம நரகம் என்ன, விண்ணகம் என்ன, ஒரு ஓமையினுடைய அர்த்தம் என்ன, பல பேருனுடைய போதகனுடைய நற்செய்தி என்ன, கேளுங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விரயமாக்காத, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே 1000 ஓட்டம் இருக்கிறப்ப அடுத்தவனை குறை சொல்லாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஓட்டம் இருக்கிறதுனால தான் சமுதாயமே இப்படி இருக்கிறது. ஆகவே கடவுள் கிறிஸ்தவர்களை தான் அழைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு, நீ ஒளியாய் இரு என்று சொல்லி. ஒரு ஆள் ஒளியானா கோடி கோடியான மக்களை நான் சந்திக்கிறேன். நம்ம ஆட்களெல்லாம் ஒளியானா இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகள் இருக்காது. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உன் வீட்டில் இருக்கிற தீமைகள் ஒழியும். ஆகவே இன்றைய நாளில் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்,
உம்மை தேடுகிற அறிவாற்றலை தாரும் என்று கேட்கலாம். வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் போதும், இத்தனை நாள் கேட்டு போதும், அவரை நீங்கள் தொந்தரவு பண்ணதே போதும், அவரை விட்டு தூர போயிருந்தீங்க இல்லையா, அதை கேளுங்க. நான் ரொம்ப தூரமாக போயிட்டேனே, என் பாவங்களுக்காக நீர் மறித்ததெல்லாம் நான் மறந்து போய் நான் தெரிஞ்சேனே, வழி எதுன்னு தெரியாமல் வேற வேற பஸ்ஸில் ஏறி நான் போயிட்டுருக்கேனே. அந்த புத்தியை சரி செய்து சரியான பாதையில் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, நான் வர்றேன்னு சொல்லுங்க. நீங்கள் வர தயாராக இருந்தால் ஆண்டவர் கதவுகளை திறக்க போகிறார். இந்த ஜபம் முடிய மட்டுமாய் கண்களை நல்லா மூடி உருக்கமாக உங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஆன்மாவுக்காக, பரலோகம் போகணுங்கிற ஆசைக்காக, விருப்பத்திற்காய், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்க. எனக்காக ஒருவர் இந்த உலகத்திலே மரித்திருக்கிறார். அவர் கடவுளாக இருக்கிறார். கடவுள் கடவுளாக தன்னை சித்தரிக்காமல் ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். படைப்பின் பொருளாய் இறங்கி வந்தார். படைப்பின் பொருள் நமக்காக வந்து இரத்தம் சிந்தியது. நம்ம யாரும் பரலோகம் போக முடியாத நிலையில் நம்ம கீழாக இருக்கிறோம். அறிவற்றவர்களாக இருக்கிறோம். பாவத்தில் நிலைத்தவர்களாக இருக்கிறோம். எல்லோரையும் குற்றம் கண்டுபிடித்து பழிப்புரை சொல்லி நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அவரை புகழாமல் நாம் இருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்தார். எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமில்லையே என்று கண்டார். பரிசுத்தமில்லாத ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாதே என்று அவர் தாமே இறங்கி வந்தார். நான் உனக்காக மரிக்கிறேன், உன்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நான் காயங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். நம்ம செஞ்ச மறைவான பாவங்கள், நம்மளுக்குள்ளே இருக்கிற மேட்டுமையான எண்ணங்கள், எவ்வளவு மேட்டுமை. நம்ம மற்றவங்களை குறை சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தரோட குணம் எத்தனையோ பேருக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கு, எத்தனையோ பேருக்கு அது மன வருத்தத்தை கொடுத்துருக்கு, எத்தனையோ பேர் நம்மளால் இரவில் தூக்கமில்லாமல் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் காயம் அடைஞ்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் கடவுள்கிட்ட போய் முறையிட்டிருப்பாங்க, நம்ம பேரை சொல்லி முறையிட்டிருப்பாங்க, நம்ம பேரை சொல்லி இவங்க நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு இவ்வளவு தீங்கு செஞ்சாங்க, எனக்கு உரியதை அவங்க கொடுக்கல, எனக்கு உரிய பங்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு முறையிட்டிருக்கலாம், இவங்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பேரை பல பேர் கடவுள்கிட்ட முறையிட்டிருக்காங்க. ஆனால் கடவுள் நம்ம ஒருத்தருக்கும் உடனடியாக தீர்ப்பு வழங்கலை. அவர் இரக்கம் காண்பித்து ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் தீர்வையின் நாள் வரும் வரைக்கும் நமக்கு பொறுமையை கொடுத்து காத்து கொண்டே இருக்கிறார். அந்த நாள் வரும் வரைக்குமாய் உனக்கு இரக்கத்தை கொடுக்க கடவுள் காத்திருக்கிறார். உனக்கு எதிராக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் கடவுளுக்கு முன்பாக நிற்பதை நீ பார்க்கலையா? உன்னை பற்றி யாரும் இல்லை, உன் குடும்பத்தாரே அவ்வளவு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறத நீ பார்க்கலையா? இவங்க என்னை சரியாக கவனிக்கலை, எனக்கு அன்பு செலுத்தலை, இவங்க என்னை பராமரிக்கலை, பணத்தை வீணடிச்சிட்டாங்க, கடன் சுமையை என் தலையில் கொட்டிட்டாங்க, இவங்க பல பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு உன் வீட்டாரே உனக்கு எதிராக குற்றம் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க.
அது எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது. நீடிய பொறுமை உள்ளவர் என்று ஆண்டவரை பற்றி சொல்கிறதே, அந்த நீடிய பொறுமையை நம்மீது தான் ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். நம்மீது அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மீது பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பொறுமையுள்ள தேவனை அந்த சிலுவையிலே நாம் கண்டுணரலாம். அந்த சிலுவையை தொட்டு உணருங்க. ஆண்டவரே, எல்லா தடை எல்லா இடையூறு என் வாழ்க்கையில் நன்மைத்தனமே இல்லை, நான் ஏன் வாழ்கிறேன்னு உங்ககிட்ட வந்து நான் குற்றம் சாட்டின நாட்கள் போதும், நீர் என் மீது காட்டின பேரிறக்கத்தனை இனிமேல் நான் உணர ஆரம்பிக்கணும், என் மீது நீர் கொண்ட அன்பு என்னங்கிறத நான் உணர ஆரம்பிக்கணும். அந்த நாட்கள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இதோ என் கண்கள் காணும் மட்டுமாய் நான் விவிலியத்தை வாசித்து பார்க்கணும், என் காதுகள் கேட்கிறதுக்குள்ள நான் நற்செய்திகளை நிறையா கேட்கணும், என் கால்கள் நல்லா இருக்கும் பொழுதே நான் ஆண்டவருடைய இல்லத்திற்கு தினமும் செல்லணும், என்னுடைய கை கால்கள் நல்லா இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கான பணியை நான் ஒழுங்காக செய்யணும், என்னுடைய இருதயம் தடக்குன்னு ஒரு நாள் நின்று போவதற்கு முன்பாக ஆண்டவரே உம்மை பற்றிய அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ என்ன கொள்ளை நீர் வாரும் ஆண்டவரே. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நொறுங்குண்டவர்களாய், நம்ம செஞ்ச தப்பை இன்றைக்கி உணர்ந்தவர்களாய், எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களை கூட மதிப்பில்லாமல் நம்ம பேசியிருக்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறோம், தூக்கி எரிச்சு பேசுகிறோம், வீண் விவாதம் செய்கிறோம், முகத்தில் அடித்த மாதிரி பேசியிருக்கலாம். இது எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட வாங்க. உடைந்த உள்ளமாக இவ்வளோ நாள் நீங்கள் இருந்திருக்கலாம், அந்த உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இந்த வேளையில் அவர் நமக்காய் மரித்த தேவன், அவர் நமக்காக இரத்தம் சிந்தின தேவன். அவர் நம்ம ஒரு பொழுதிலும் கைவிடுவதில்லை. கலங்காதே, திகையாதே, நானே உன் கடவுள் என்று சொல்லுகிறவர், நேற்றும் இன்றும் மாறாத தேவன், ஆபிரகாமிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்த தேவன், சவுலை பவுலாக மாற்றிய தேவன், பேதுருவிற்கு மன்னிப்பு அருளியவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் மன்னிப்பை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த உடைந்த உள்ளமெல்லாம் இன்னைக்கு மாறி ஒரு புதிய மன்னிப்பின் பாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவருடைய சிலுவை நடிக்க நம்ம வரலாமா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வதை நீங்கள் உற்று கேளுங்க. இந்த வேளையில் இதோ உங்களுக்கான ஆசீர்வாதம் வருகிற வேளை இது. உங்களுடைய உடைந்த உள்ளம் இப்பொழுது புதிதாய் மாறுகிற வேளை இது. ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு நம்முடைய பாவங்களை நினைத்து வரலாமா அவரிடத்துல? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தை நீ தருவாயா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், நமக்காய் காத்திருக்கிற ஆண்டவர் பேரன்பும் நீடிய பொறுமையும் உள்ளவர். அவரை இனி சோதிக்காமல் இதோ நம் உள்ளத்தை கொடுக்கும்படி நாம் வரலாமா? இந்த இடத்துல இனி நான் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் தேடி நான் என் வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் உள்ளத்தை இப்பொழுது ஒப்பு கொடுக்க போகிறீங்க. வலது கரத்தை யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா தூக்கி உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இதோ அன்புள்ள ஜனமே, இந்த இடத்துல கூடியிருக்கிற ஆண்டவருடைய ஜனமே, இதோ அநேகர் இந்த இடத்துல கைகளை உயர்த்தி இருக்கிறீங்க. உங்களையே தாழ்மையாய் ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய சார்பாக அன்றைக்கு அனைத்து அந்த இறைவாக்கினர்களும் மக்களுக்காய் நடுவில் நின்று போராடி ஜெபித்திருக்காங்க. மோசே 40 லட்சம் மக்களுக்காய் நடுவில் நின்று ஆண்டவரிடத்துல போராடி ஜெபித்தானாம். எஸ்ரா மக்களுக்காய் ஜெபித்தார், எரேமியா மக்களுக்காய் புலம்பி ஜெபித்தார். இன்றைக்கும் உங்களுக்கான ஆயர்கள் உண்டு, உங்களுக்கென்ற ஆயன்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதோ அந்த ஆயன்களை தேடி வரும்படி ஆண்டவர் அழைக்கிற வேளை இது. வல்லது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பெருமையை நான் விடுகிறேன், ஆண்டவரே
இந்த பெருமை எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் தூசியிலும் தூசியாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பணத்தினால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் ஒத்துக்கொண்டு நான் வருகிறேன் ஆண்டவரே. என்னுடைய படிப்பு ஒன்றும் உதவாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரலோகத்திற்கு படிப்பு இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. நான் மன வருத்தத்தோடு வருகிறேன். என்னுடைய வீணான வார்த்தைகளுக்காக நான் இந்த வேளையில் வருத்தப்படுறேன் ஆண்டவரே. எனக்குள்ள அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு வரட்டும். பொறுமையாய் நான் நெருக்கும்படி எனக்குள்ள நீர் வாருமாண்டவரே. இதோ சிலுவையில் மரித்தோமே நான் காண்கிறேன் ஆண்டவரே. அந்த சிலுவையின் திரு ரத்தம் இந்த வேளையில் என் மீது விழட்டும் ஆண்டவரே. அந்த ரத்தம் என் மீது விழுந்து என்னுடைய பாவங்களையெல்லாம் கழுவட்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. இதோ இந்நாள் வரைக்கும் உலகத்தில் நான் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றம் என் உள்ளத்தில் வரட்டும். என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் இந்த உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும். இதோ கல்லாலான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையால் உள்ள இருதயத்தை உனக்கு பொறுத்துவேன்னு சொன்னவரே, என்னுடைய இருதயம் இன்றைக்கு மாற்றப்படட்டும் ஆண்டவரே. டிப்ரெஷன்ல இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்ற அனைத்து இருதயங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் துடை தருகிறார். இதோ புதிய இருதயத்தை ஆண்டவர் உனக்கு அருளுகிறார். தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருந்தாலும் இதோ ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலிருந்து கிளம்புகிறது. இதோ உன் வீட்டை சென்றடைகிறது. நீங்க இந்த இடத்துல இருந்து யாருக்காக ஜெபிச்சாலும் சரி, அவங்க உள்ளம் மாற்றப்படணும்னு நீங்க ஜெபிங்க. வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஜெபிக்காதீங்க. அந்த ஒரு காரியத்தை நோக்கி முழுவதுமா அந்த விஷனை வச்சு ஜெபிங்க. இந்த மனிதர் மாற்றப்படணும்னு ஜெபிங்க. இதோ இன்றைக்கான அற்புதம் நிகழ்கிறது. அந்த மனிதர் கடவுளுக்கான வழிகளை தேடும்படியான நாள் குறிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாறும்படி இன்றைக்கு ஆண்டவர் தொடப்போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில தடை வைத்த இடையூறு செய்த மனிதர்களுக்காக நீ ஆசி கோருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, இன்றைய நாள் ஆசி கோரு ஆண்டவரே. அப்பனுக்கு ஒரு மாற்றம் மறுபடி இதோ உம்மிடத்துல நான் கொண்டு வரேன். உங்க பிள்ளைகள் இன்றைக்கு ஆல்கஹால் ட்ரக் அடிஷன்ல இருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க. அவங்க இந்நாள் வரைக்கும் உருப்பட மாட்டாங்க நீங்க சொல்லிருக்கலாம். இல்ல, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அன்னை மரியாள் அந்த ஒரு வார்த்தையில புரிஞ்சுட்டாங்க, கடவுளால் எல்லாம் இயலும்னு சொல்லும் பொழுது அவங்க முழுசா நம்பினாங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு வர வேணும். அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. இந்த பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே, நீங்க தொடுங்க. இன்றைக்கு அந்த உடைந்த உள்ளமெல்லாம் மாறட்டும். இதோ ஒரு சிலருக்கு இந்த நாளில காதுகள்ல பல குரல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், பிசாசன் காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசி, கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளில் உன்னுடைய உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். இதோ புதிதான இருதயம் கொடுக்கப்படுகிறது. அது ஆண்டவருடைய குரலை மட்டுமே கேட்கும்படியான ஒரு புதிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கிறார். அது பல குரல்களை அல்ல, பிசாசன் குரலை அல்ல, இயேசுவின் வல்லமையினாலே அவ்வகையான குரல்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறட்டும். உன் வீட்டில் இருக்கிற அனைத்து தீமைகளும் இன்றைக்கு வெளியேறட்டும். இதோ தூக்கத்தை கெடுத்துகிற, இதோ உங்களுக்கு சபித்தலை கொண்டு வந்திருக்கிற அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் வல்லமையினாலே இன்றைக்கு நான் விரட்டி அடிக்கிறேன். இதோ இந்த வளாகத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடவுளின் ஆவி இறங்கட்டும், கடவுளின் வல்லமை இறங்கட்டும். ஒரு புதிய பாதையை காணும்படியாய் உடைந்த உள்ளம் இன்றைக்கு சரியாக்கப்படுகிறது. இதோ அந்த உள்ளம் கடவுளினுடைய உள்ளமாய் மாறுகிறது. அவரிடமிருந்து வருகிற உள்ளம் அதை மீண்டும் உடைக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். அந்த உள்ளம் மீண்டும் புலம்பாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அந்த உள்ளம் அன்பினாலே நிரப்பிக்கப்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து ஆசீர்வாதம் அன்பினாலே வெளியேறட்டும். அநேகருக்கு வார்த்தைகளாக வெளியேறட்டும், அமைதியாக வெளியேறட்டும், பொறுமையாக அது வெளியேறட்டும், மகிழ்ச்சியாக அது வெளியேறட்டும். இயேசுவின் வல்லமை இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ உன்னை நான் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவன் உனக்கு உண்டு. இந்த உலகம் உன்னை மறந்து போகலாம், இந்த உலகம் உன்னை கைவிட்டு இருக்கலாம். இளைஞனே, உன்னை படை கடவுள் உனக்கு இருக்கிறார். உனக்காக மரித்த கடவுள் உனக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வேளையில் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இன்றைய நாளிலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த பங்கின் மக்களின் மீது பொழிந்திருக்கிறார். உங்கள் மீது அவர் பேர் அன்பு கொண்டவராய். இந்த நான்கு நாட்கள் என்னை தயாரித்த தேவன், இந்த தியானத்திற்காய் குருவானவர்களை தயாரித்த தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த இடத்துல நீண்ட நாள் கட்டிகள், வியாதிகள் இருக்கலாம்.
ஆனால் இயேசுவின் வல்லமையினாலே இன்றைக்கு நீ தொடப்படுகிறாய். இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு, வெளியேறு. இயேசுவை நோக்கி கூக்குரல் இடுங்க. இயேசுவின் வல்லமை இந்த வளாகத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற குடி, குடியின் ஆவிகள் இயேசுவின் வல்லமையினால் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உங்கள் உள்ளம் மாற்றப்படட்டும். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இனி மாறப்போகிறது. ஆண்டவரின் ஆசீர்வாதம் பூரணமாய் இதோ இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு மகளின் மீதும், மகனின் மீதும், குழந்தைகளின் மீதும் இறங்கி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அன்பார்ந்தவர்களே, உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது. பழையன கழிந்தது, புதியன புகுந்ததை நீ காணவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். நம் உள்ளம் நிறைந்த நிறைவோடு நான் காண்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை செலுத்தலாமா?